புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு பக்கம் நூற்றி இருபத்தி ஆறு தலைப்பு தன் பேரு பிள்ளைகளை கொன்றால் ஆதார வசன பகுதி இரண்டு ராஜாக்கள் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபது வசனங்கள் ஆதார வசனம் நூற்று பத்தொன்பதாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஏசபேலின் மகளாகிய அத்தாலியால் தன் கணவன் மறித்த கணவனுடைய மரணம் காரணமாய் யூதேயாவின் ராஜ்யத்தினுடைய ராணியானாள் மற்றும் இவள் மகன் அகசியா ராஜாவானான் சீனாவில் போல கிழக்கத்திய தேசங்களில் ராஜாவின் தாய்க்கே இன்றும் ராஜ்யத்தில் உயர்ந்த அதிகாரம் காணப்படுகின்றது இதுவே யூதர்களின் வழக்கமுமாகும் கணவனின் மரணம் காரணமாய் ராணியான அத்தாலியால் உண்மை தேவனுக்கும் அவரை தொழுது கொள்ளும் காரியத்திற்கும் எதிராகவும் மற்றும் பாகாலை தொழுது கொள்ளும் காரியத்திற்கு ஆதரவாகவும் ஆற்றல் மிக்க மற்றும் நாசகரமான செல்வாக்கினை செயல்படுத்தினாள் இஸ்ரேலின் ராஜாக்கள் அந்நிய ராஜ்யங்களின் குமாரத்திகளை கலப்பு திருமணம் பண்ணிக்கொண்டதின் விளைவாய் மகா பாதகம் கொண்டு வரப்பட்டதற்கு இச்சம்பவம் ஒரே ஒரு உதாரணம் அல்ல இவள் தாயாகிய இயேசுபேல் மற்றொரு குறிப்பிடத்தக்க உதாரணமானவள் சாலமோனுடைய அந்நிய மனைவிகளே அவரை கண்ணிக்குள்ளாக்கினார்கள் என்பதையும் நாம் நினைவு கூறுகின்றோம் இவைகள் எல்லாவற்றையும் நாம் காண்கையில் யூதர்கள் மற்ற தேசத்தாரோடு கலப்பு திருமணம் செய்யக்கூடாது என்று யூதர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள திவ்ய கட்டளையை நாம் நினைவு கூறுகின்றோம் திவ்ய பிரமாணத்தை நின்றுள்ள ஒவ்வொரு கீழ்ப்படிதலும் அதன் கடுமையான தண்டனைகளை கொண்டு வந்ததாய் இருந்தது இவ்வித இவ்விஷயங்களானது அந்த ஒரு ஜாதியாருக்கான தேவனுடைய ஏற்பாடு மாத்திரமே இவர்கள் அவருடைய விசேஷித்த சொந்த ஜனங்கள் ஆவார்கள் மற்ற ஜாதியார் அவருடைய சொந்த ஜனங்கள் அல்ல மற்றும் அவருடைய நியாய பிரமாணங்களுக்கு அவருடைய ஜனங்கள் கீழ்ப்படிவார்களானால் அது அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திடும் மற்றும் கீழ்ப்படியாமை என்பது துன்பங்களை கொண்டு வந்திடும் இந்த பிரமாணமும் இன்னும் யூதர்கள் மீது காணப்படுகின்றது ஆனால் மற்றவர்கள் மீதல்ல யூதருடைய இந்த நியாய பிரமாணத்தினுடைய நிஜம் அல்லது ஆவிக்குரிய அர்த்தமானது அனைவராலும் கை வேண்டும் அது திவ்ய கண்ணோட்டத்தில் பரிசுத்த விசேஷித்த ஜனங்களாய் காணப்படும் கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தும் கிறிஸ்தவர்கள் அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாது கிறிஸ்தவர்கள் உலகத்தை விட்டு வெளியே வந்து பிரிந்திருக்க வேண்டும் ஆனால் இது பெயர் கிறிஸ்தவர்களுக்கு பொருந்துகிறதில்லை மாறாக தங்களை கர்த்தருக்கு முழுமையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ளதான ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட வகுப்பாருக்கு மாத்திரமே பொருந்துகின்றதாய் இருக்கும் இவர்கள் கர்த்தருக்குள் மாத்திரமே அர்ப்பணிக்கப்பட்டவர்களை மாத்திரமே விவாகம் பண்ணிடுவதற்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளனர் இந்த திவ்ய கட்டளையை மீறுபவர்கள் தங்கள் சொந்த ஆவிக்குரிய வளர்ச்சியினை பாழாக்கிடும் அபாயத்திற்குள்ளாகுகின்றனர் மற்றும் தங்கள் சொந்த சந்தோஷத்தையும் தாங்கள் பிணைக்கப்பட்டுள்ளதான உலக பிரகாரமான நபரின் சந்தோஷத்தையும் பாழாக்கிடும் அபாயத்திற்குள்ளாகுகின்றனர் ஆமேன்